அனைவருக்கும் வணக்கம். சாலா சித்தி வலைதளத்தில் 7 டொமைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு டொமைன்ஸுக்கும் கீழே கோர் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிற அந்த தரங்கள் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒவ்வொரு தரங்களுக்கும் நம்ம லெவல் 1, லெவல் 2, லெவல் 3ன்னு நம்ம பள்ளியோட தரத்தை பொறுத்து அந்த ஃபிக்ஸ் பண்ணணும். ஒவ்வொரு லெவலுக்குமே அதே மாதிரி ப்ரியாரிட்டியும் நம்ம செட் பண்ணணும். இந்த ஒவ்வொரு டொமைனுக்கும் லெவல் அண்ட் ப்ரியாரிட்டி எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டொமைன் வந்து பள்ளி வளங்களை கையாளுதல். அதுக்கு கீழே வந்து ஒரு 12 தரங்கள் கொடுத்துருக்காங்க. இரண்டாவது டொமைன் கற்றல், கற்பித்தல் மற்றும் மதிப்பிடுதல். அதில் வந்து 9 தரங்கள் கொடுத்துருக்காங்க. மூணாவது டொமைன் கற்போரின் முன்னேற்றம், அடைவு மற்றும் வளர்ச்சி. அதில் 5 தரங்கள் கொடுத்துருக்காங்க. நாலாவது டொமைன் ஆசிரியர்களின் செயல்பாடு மற்றும் பணி சார்ந்த வளர்ச்சியினை நிர்வகித்தல். இதில் வந்து ஒரு 6 தரங்கள் கொடுத்துருக்காங்க. ஐந்தாவது டொமைன் பள்ளி தலைமை மற்றும் மேலாண்மை. இதில் வந்து 4 தரங்கள் கொடுத்துருக்காங்க. ஆறாவது டொமைன் உள்ளடங்குதல், ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்பு. இதில் வந்து ஒரு 5 தரங்கள் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக 7th டொமைன் ஆக்கப்பூர்வமான சமுதாய பங்கேற்பு. இதில் வந்து ஒரு 5 தரங்கள் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டொமைனில் இருக்கக்கூடிய கோர் ஸ்டாண்டர்டுக்கும் அந்த இன்றியமையாத தரங்களுக்கும் லெவல் 1, லெவல் 2, லெவல் 3ன்னு அந்த விவரக்குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. இந்த விவரக்குறிப்புகளை படித்து பார்த்துட்டு உங்கள் பள்ளி இதில் எந்த லெவலில் இருக்கோ அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போது டொமைன் 1ல பள்ளி வளாகம் அப்படிங்கிறதுல லெவல் 1 எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, காலை வழிபாட்டுக்கென தனி இடமில்லை மற்றும் திறந்தவெளி மைதானம் போதுமானதாக இல்லை, நல்ல கட்டிடம் இல்லை, கூடார வகை கட்டிடம் உள்ளது, சுற்றுச்சுவர் வேலி இல்லை அல்லது முழுமையாக இல்லை, மரங்கள் சிறு தோட்டங்கள் பள்ளி வளாகத்தில் இல்லை. லெவல் 1 அப்படின்னா அதாவது தரம் வந்து ரொம்ப லோவாக இருக்கிறது தான் லெவல் 1. நீங்கள் லெவல் 1 ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ரியாரிட்டியில் வந்து ஹை கொடுக்கணும். அதே மாதிரி லெவல் 2 உங்கள் ஸ்கூல் லெவல் 2ல வருது அப்படின்னா நீங்கள் ப்ரியாரிட்டி மீடியம் கொடுக்கணும். லெவல் 3ங்கிறது நீங்கள் எல்லாமே தன்னிறைவு பெற்றிருக்கீங்க அப்படின்னா லெவல் 3 வரும். அப்போ நீங்கள் ப்ரியாரிட்டி லோ கொடுக்கணும். இப்போ பள்ளி வளாகம் லெவல் 2 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, காலை வழிபாட்டுக்கென தனி இடம் உள்ளது, திறந்தவெளி மைதானம் மற்றும் புதிய கட்டிடத்திற்கான இடவசதி உள்ளது, நல்ல கட்டிடம் உள்ளது, ஆனால் அனைத்து மாணவர்களும் நிற்கும் வசதி இல்லை, சுற்றுச்சுவர் உள்ளது, மரங்கள் சிறு தோட்டங்கள் பள்ளி வளாகத்தில் இருக்கிறது. உங்கள் ஸ்கூல் லெவல் 2ல வருது அப்படின்னா நீங்கள் ப்ரியாரிட்டி வந்து மீடியம் கொடுக்கணும். இதே இது உங்கள் பள்ளி லெவல் 3ல வருது அப்படின்னா நீங்கள் ப்ரியாரிட்டி லோ கொடுக்கணும். இதே போல் அனைத்து டொமைனில் இருக்கக்கூடிய அந்த கோர் ஸ்டாண்டர்டுக்கும் லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 விவரக்குறிப்பு வந்து இந்த PDFல இருக்குது. இந்த PDF வந்து டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய என்னோடய டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை ஜாயின் பண்ணி அதிலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நீங்கள் 7 டொமைனில் இருக்கக்கூடிய அந்த கோர்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸையும் லெவல் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ப்ரியாரிட்டி என்னவோ அதை போடணும். லெவல் 1னா ப்ரியாரிட்டி ஹை, லெவல் 2னா ப்ரியாரிட்டி மீடியம், லெவல் 3னா ப்ரியாரிட்டி லோ போடணும்.